அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஆஃப் கிரிட்டு வீடியோ தான் இந்த வீடியோங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா, மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வாரி சோலார் பேனல் வந்து 545 ரெண்டு நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கிலோவாட்டு இது ஆஃப் கிரிட்டுங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் வந்து சோலார் பவர் பிளான்ட் போட்டு கொடுத்துட்ருக்கோம். சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாரி 545 தான் இந்த இடத்துல வந்து ரெண்டு சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் காமா ப்ளஸ் 1 கிலோவாட்டு சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டு 200 AH எக்ஸைடு சோலார் பேட்டரி தான் போட்டிருக்கோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எங்கே நம்ம பண்ணியிருக்கோம்னா மேட்டுப்பாளையத்தில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளி அமைச்சு தரும் சன் சர்வீஸ் வந்து வச்சுருக்காங்க. ரேடியோ செட் அமைச்சு தரது, திருமண விசேஷங்கள் எல்லா இதுக்குமே பண்ணுறதுக்காக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பட்டா கிடைக்காது. மூணு பேர் அண்ணன் தம்பிங்கிற பேர் இருந்தனால பட்டா நிலத்தை வந்து பிரிக்க முடியாத காரணத்தினால இவங்களுக்கு இபி சர்வீஸ் வந்து வாங்க முடியல. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் லைட்டு ஃபேனு அதில் வச்சுருக்க டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் அதாவது ஆம்பில் பயரு ப்ளஸ் லைட்டு சீரியல் செட்டு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாசம்பாளையம் அப்படிங்கிற இது குணா சன் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அதில் இருக்குது. அந்த ஏரியாவில் தேவைப்படுறவங்க அதை கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன என்கொயரி பண்ணி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திங்க. நம்ம இந்த செட்டுக்கு தான் இவங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு தான் இந்த 1 கிலோவாட்டு சோலார் ஆஃப் கிரெட் போட்டு கொடுத்துருக்கோம். நம்மளோட வீடியோ பார்த்து தான் இவங்க கால் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அவங்க டெஸ்டிங் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓடிட்டுருக்கு, ரன்னிங்கில் தான் இருக்குது. பவர் கொடுத்து ஆன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த குடவுன் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீரியல் செட்டு இதில் இருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆம்பில் பேர் ரேடியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்து அந்த 1 கிலோவாட்டு இன்வெர்ட்டரில் கொடுத்து தான் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லா விதமான ஃபங்க்ஷனுகளுக்கும் ரேடியோ செட்டு கட்டி தராங்க, லைட்டிங் அமைச்சு தராங்க, எல்லாமே பண்ணி தராங்க. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் அவங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல வந்துச்சு, அதில் இருக்குது. நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு பேசி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அமைச்சிக்கலாம். இதே இது நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது. சோலார் பவர் பிளான்ட்டு சோலார் ஆன் கட்டு எதுவும் தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து பட்டா கிடையாது, அதாவது இருக்குது பட் ஆனால் 3 பேரில் இருக்குது. அதை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது, அதை இவங்களால் வாங்க முடியாதனால இந்த இடத்துல ஆஃப் கிரிட் சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இவங்க சீட்டு தான் போட்டிருக்காங்க, சிமெண்ட் சீட்டு தான் போட்டிருக்காங்க அந்த செட்டுக்கு போட்டிருக்கிறது. அந்த சிமெண்ட் சீட்டில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா லாங் ரயில் யூஸ் பண்ணி அலுமினிய ரயில் யூஸ் பண்ணி வாரி 545 545 ரெண்டு பேனல் மோனோ பர்க் சிங்கிள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது சீட் இல்லையா, டபுள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் போடக்கூடாது, அதனால் சிங்கிள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் தான் போட்டிருக்கோம். இந்த பேனலில் வந்து ரெண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா பேரல் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்டன் சயனில் ஒரு பேனலில் வந்து 13 ஆம்ப்ஸ் கிடைக்கும், ரெண்டு பேனலில் பேரல் பண்ணும்போது 26 ஆம்ப்ஸ் டிசி கரண்ட் கிடைக்கும். பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1090 வாட்ஸுங்க டோட்டல் பவரு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். 1090 வாட்ஸுக்கும் உங்களுக்கு டோட்டல் லோடு பேட்டரிக்கு வந்து கிட்டத்தட்ட 200 AH 20 ஆம்ப்ஸ் கம்பல்சரி கண்டினியூஸாக தேவை இருந்தால் தான் ஒரு பேட்டரி வந்து நீங்கள் ட்ரை ஆகி மறுபடியும் சார்ஜ் பண்ண விடும். பேரல் கனெக்டர் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து கேபிள் ரன் பண்ணி 4 ஸ்கொயரும் பாலிகப் கேபிள் தான் போட்டிருக்கோம். அந்த கேபிள்லேருந்து கீழே ரன் பண்ணி அது பாருங்கள், இது பேரல் கனெக்டர் அப்படிம்பாங்க, 2 இன்னு சிங்கிள் அவுட் அப்படிம்பாங்க. அந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி சீட்டில் தான் அதாவது சிமெண்ட் சீட்டு தான் செட்டு போட்டு சிமெண்ட் சீட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த சீட்டு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பண்ணியிருக்கோம். பேனல் மேலே சிமெண்ட் சீட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் பேரல் கனெக்டர் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ரெண்டு பேனலும் பேரல் பண்ணி தான் போட்டிருக்கோம். ரெண்டு பேனலையும் பேரல் பண்ணினாக்க உங்களுக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் 49 வோல்ட் டிசி வரும், கரண்ட் வந்து 26 ஆம்ப்ஸ் அதிகபட்சம் மேக்ஸிமம் ஸ்பீக் அவுட் டைமில் கிடைக்கும். இப்போ அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல போடணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டு காமா ப்ளஸ் 12 வோல்ட்டு எம்பிபிடி இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் எம்பிபிடி இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கிலோவாட்டுக்கு 1 கிலோவாட்டு இதில் சோலார் பேனல் போடலாங்க. 1 கிலோவாட்டுங்கிறது 1200 வரைக்கும் இதில் சோலார் பேனல் அப்செப்டட். பட் ஆனால் மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 53 தான் இது வந்து கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் டிசி வோல்டேஜ் இதோட சப்போர்ட் வந்து விஓசி சோலாரோடது 53 தான் சப்போர்ட்டடு. டிசி வோல்ட்டு 12 வோல்ட்டு பேட்டரி 200 AH வரைக்கும் பேட்டரி வரைக்கும் அப் டூ தான் இதில் கனெக்ட் பண்ண முடியும்.
அதுக்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனா ரிக்குவயர்மெண்ட் சார்ஜர் பத்தாது, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்க லோ பேட்டரி ஆகிடுச்சுனாக்க மறுபடியும் சார்ஜிங் கெப்பாசிட்டிக்கு பேனல் பத்தாது. ஏன்னா இந்த இடத்துல இபிஏ கிடையாது, கம்ப்ளீட்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒர்க் ஆகிற லைட்டு ஃபேனை அவங்க டெஸ்ட் பண்ணுறது அத்தனையுமே வந்து இந்த சோலார் இன்வெர்ட்டரில் தான் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் பேக் சைடு உள்ள கனெக்ஷனு ப்ளஸ் மைனஸ் வந்து கேபிள் இங்கே தான் கொடுத்துருக்கோம். இது 1 KVA காமா ப்ளஸ் சோலார் MPPT இன்வெர்ட்டர். அதேமாதிரி இதோட மேக்ஸிமம் உங்களுக்கு டிசி விஓசி ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க 15-53 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே 2 வோல்டு 1 வோல்டு 55 நீங்கள் கொடுத்தாலுமே சப்போர்ட் ஆகாது. 15 கீழே போச்சுன்னா சோலார் வோல்டேஜ் லோன் ஆகிடும். அதோட செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து மேக்ஸிமம் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி லோடு யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பேனல் இருக்கிறதுக்கும் 1 கிலோவாட் நீங்கள் பேனல் போட்டு 200 AH பேட்டரி போடும்போது தான் உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா சைட் ரிக்குவயர்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு பேனல் போடுறேன் ரெண்டு பேனல் போடுறேன்னு நீங்கள் ஒரு பேனல் போட்டு நான் பாலிகிஸ்டரில் 15 வாட்ஸில் ரெண்டு பேனல் போடுறேன், 350 வாட்ஸில் ரெண்டு பேனல் போடுறலாம் போட்டிங்கன்னா கம்பல்சரி இந்த இன்வெர்ட்டருக்கு சப்போர்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆகுது, பேட்டரி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். ரெக்குயர்மெண்ட் என்ன, 1 கிலோவாட் நீங்கள் இன்வெர்ட்டர் போட்டால் 1 கிலோவாட் கம்பல்சரி பேனல் போடுங்க, 200 AH நீங்கள் பேட்டரி போட்டுருங்க. அதனால் நீட்டாக பக்காவாக ஒர்க் அவுட் ஆகி நீட்டாக ஜம்முன்னு ஓடும். இதில் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டிவி, ஒரு மிக்ஸி இது எல்லாமே அட்டன் செகண்டில் ஆன் பண்ண முடியாது. ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்கள் மாற்றி ஆன் பண்ணிக்கலாம். அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்கலாம். வாஷிங் மிஷின் போடும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணுங்கிற தேவையில்லை, கம்ப்ரஸர் ரன் ஆனால் மட்டும்தான் ஓடும். அதேமாதிரி டிவி ஓட்டிக்கலாம், கேமரா போட்டுக்கலாம், மிக்ஸி அரைக்கும்போது மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி சோலார் ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.